எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே அன்பின் ஆண்டவராம் ஏசு நாமத்தில் உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் தேவ சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் பாருங்க நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அந்த என்னென்னமோலாம் மொபைலில் என்ன 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 என்னென்னலாம் மணிக்கணக்காக உட்காந்து எதாம் பா பாதி நேரத்தையே வீ வீணடிச்சு எதெல்லாம் நம்ம பார்க்குறோம் நீங்கள் ஒரு பத்து நிமிடம் ஆண்டுடைய சமூகத்தில் கத்தருக்கு நீங்கள் பார்க்குற அந்த நேரம் வந்து அதுக்கு என்ன பேர்னா கத்தருக்கு காத்திருப்பது கத்தருடைய வார்த்தையை கேட்குறதுக்காக நீங்கள் காத்திருக்கீங்க கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல நடைந்து புதுபல நடைந்து த கழுகளை போல் தங்கள் செட்டைகளை எடு அடித்து உயர எழும்புவார்கள் என்று வேதவசனம் ஒரு ஆணித்தரமான வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்கறது அவை தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நீங்கள் ஒரு காலம் வெட்கப்பட மாட்டீங்க தேவன் உங்களை சட்டையில் அடித்து புதுபல அடைந்து பறக்கிற பாக்கியத்தை கத்தர் கட்டாயமாய் தருவார் அன்பு பிள்ளைகளே கடந்த நாட்களிலே தொண்ணூத்தோராம் சங்கீதத்தை பல நாட்களாய் நாம் தியானித்து வந்தோம் இப்பொழுது இன்னொரு சங்கீதத்தை மிக மிக நமக்கு பிரியமான ஒரு சங்கீதத்தை தியானிக்க போகிறோம் அது என்ன சங்கீதம் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம் அன்பான பிள்ளைகளே இந்த முந்நூற்றி மூன்றாம் சங்கீதத்தின் முதல் இரண்டு வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லுவோம்னு நம்ம தெரியாது அத்தனை முறை நாம் சொல்லுவோம் எந்த ஒரு விசேஷமானாலும் எந்த ஒரு ஆராதனையாலும் அது அது நம்முடைய தேசத்தின் நம்முடைய ஒரு தமிழகத்தின் ஒரு நல்ல அருமையான ஒரு பழக்கம் வெளி தேசத்தில் நீங்கள் அதிகமாக அது பார்க்க முடியாது ஜெபிப்பார்கள் போய்விடுவார்கள் ஆனால் நம்முடைய தேசத்தை தான் அப்படி ஒரு அழகான ஒரு பழக்கத்தை உருவாக்கி வச்சுருக்குறாங்க எந்த ஜபத்தை முடிக்கும் பொழுதும் என் ஆத்மாவே கத்திரை என் என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்திரை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது அது நன்மையான காரியமாக இருந்தாலும் அது மிக நெருக்கடியான சூழ்நிலையான சூழ்நிலையானாலும் இல்லாட்டி வருந்தத்தக்கதான சூழ்நிலையானாலும் ஒரு ஜெயத்திற்குரிய சூழ்நிலையானாலும் ஒரு திருமணமானாலும் எந்த சூழ்நிலையானாலும் நாம் ஜெபித்து அந்த ஜெபத்தை முடிக்கும் பொழுது அழகாய் நாம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கும்படியாய் அருமையான அந்த வார்த்தையை எப்பொழுதும் நம் நாம் சொல்லி முடிக்கிறோம் என் ஆத்மாவே நாமே நம்முடைய ஆத்மாவோடு பேசுகிறோம் என் ஆத்மாவே அன்பு தேவடைய பிள்ளை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை ஆண்டு சொல்லுகிறார் யோவான் பத்தாம் அதிகாரத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் வேற ஒன்றுக்கு வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் அளிக்கும் பத்து பத்து நானும் அவைகளுக்கு ஜீவன் அளிக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ண படம் வந்தேன் என்று கற்ற சொன்னார் அன்பு தேவடைய பிள்ளையிலே ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவிலே அந்த ஜீவனை கொடுக்கும் தான் அந்த ஆத்மா உயிர் பெறுகிறது அது வரைக்கும் சரீரத்தில் உயிர் இருக்குது ஆத்மா ஒரு உயிர் இல்லை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்க போவதும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போவதும் நம்முடைய சரீரம் அல்ல நம்முடைய ஆத்மாதான் தான் நம்முடைய சரீரம் அழிந்து போகும் ஆண்டவர் ஒரு வேறு ஒரு மகிமின் சரீரத்தை நமக்கு கொடுப்பார் ஆனால் ஆத்மாவை தான் அது என்றென்றும் ஜீவன் பெற்றுக்கொள்கிற அந்த நித்திய பங்கை பெற்றுக்கொள்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் ஆகவே இந்த சரீரம் சரீரத்தில் நன்மை பெற்று இந்த சரீரம் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்கிறது என் ஆத்மாவே நம்முடைய பாய் சரீரம் நம்முடைய நாவு சரீரம் தானே நான் பேசுவதெல்லாம் சரீரம் தானே சரீரத்தை தானே நம்ம பேசுகிறோம் இந்த சரீரம் ஆண்டவர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக ஒருவேளை சில வேளையில் நெருக்கமான சூழ்நிலை வரலாம் சில போராட்டங்கள் இருக்கலாம் இழப்புகள் அதன் நடுவில் கூட நம்ம ஆண்டோரை பார்த்து சொல்கிறோம் என் ஆத்துமாவே ஆண்டோர் ரொம்ப நல்லவர் ஒரு ஆளுத்தையுமே செய்யாதவர் ஆகவே என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உளவில் அவருடைய பரிசுத்த ராமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் அன்பு தேவிடைப்படையிலே இஸ்ரேவேல் ஜனங்கள் மகிமையாய் வெற்றி சிறந்து செங்கடலை ஆண்டோர் பிளந்தார் அவர்கள் நடந்து வெளியே வந்தார்கள் வெளியே வந்து அவர்கள் காணானுக்குள் பிரவேசிப்பதற்குள்ளாய் எல்லாருமே மடிந்து போனார்கள் இரண்டு நூனின் குமார்னா யோசுவா காலு ரெண்டு பேரை தவறு மற்ற எல்லாரும் மடிந்து போனார்கள் அதில் பல காரணங்களில் ஒரு காரணம் தேவன் செய்ததை அவர்கள் சீக்கிரமாய் மறந்து சீக்கிரம் மறந்துட்டாங்களாம் ஆகவே அவர்கள் தேவன் அவர்களே மறந்தார் ஆகவே தேவ ஆகவே நாம் ஒரு அருமையான ஒரு வார்த்தை இங்கே தியானிக்கிறோம் நூற்றி மூன்று ஒன்று ரெண்டில் என் ஆத்மாவே என் ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அன்பு தேவடை பிள்ளையிலே ஸ்தோத்திரத்திலே ஆரம்பிக்கிற ஒரு அருமையான சங்கீதம் சங்கீத புஸ்தகங்களே அதிகமான இடங்களிலே தாவிது கத்தரை துதிக்கும்படியாய் ஆண்டோரை ஸ்தோத்திரித்து எழுதுகிற ஏராள ஏராள ஏராளமான சங்கீதங்களை நாம் வாசிக்கிறோம் அன்பு தேவடைய இந்த அதில் நாம் ஏன் எதற்காக நாம் ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வேத வசனம் சொல்லுங்கள் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்தின் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா கத்திரி துதிங்களால் நல்லது துதித்தல் தான் இன்பமானது ஏற்றது என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அன்பு தேவிடை பிள்ளையிலே கத்தனை துதிப்பது நல்லது துதிப்பது தான் இன்பமானது அது ஏற்றது அப்போ கவனி இன்பமானது ஏற்றது அன்பு தேவிடை பிள்ளையில் ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது சில ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் பெற்றோர் சில பெற்றோரின் ஆலோசனைகளை பெறுகிறோம் அல்லது போதகரின் ஆலோசனை பெறுகிறோம் நாம் கேட்குறோம் எது நல்லது அப்படி கேட்குறோம் சில வேளையில் இந்த பெண் மாப்பிள்ளை எல்லாம் பார்த்துட்டு வந்து நிற்பாங்க எது நல்லது பாஸ்டர் இப்படி மூணு இடம் வந்திருக்கு எது நல்லது முதல் என்னது அந்த பையன் ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான் பாஸ்டர் வெளிநாட்டில் இருக்கிறான் சரி அந்த தம் ஆன் பைய ஆண்டூர் ஏற்றுக்கொண்டானா அந்த பிள்ளை நல்ல கற்றுடைய பிள்ளை ஏற்றுக்கொண்டானா பாஸ்டர் ஆண்டூருக்குள்ளே வந்துருவேன்னு சொல்கிறான் நல்ல பையன்தான் வெளிநாட்டில் இருக்கிறான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது இந்த பையன் நல்ல படித்த பையன் ஏராளமான சொத்தெல்லாம் இருக்குது பணத்துக்கு கவலையே இல்லை ஆனால் சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக போவானா ஃபாஸ்டர் சரி மூன்றாவது இந்த பையன் பரவாயில்ல ஃபாஸ்டர் நல்ல ஒரு வேலையில் இருந்தால் மோசம் இல்லை அரசாங்க வேலையில் தான் இருக்கலாம் பெரிய சம்பளம் இல்ல கிடையாது குடும்பத்தை வச்சு தாட்டலாம் வேறு அந்த பையனுக்கு ஊழியத்தில் ரொம்ப வாஞ்ச சர்ச்சில் ஆறா ஒர்ஷிப்பெல்லாம் பண்ணுறானா அப்புறம் மியூசிக் எல்லாம் போடுவானா சர்ச் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்கான் ஃபஸ்ட்டு இதில் மூணில் நீங்கள் எது நல்லதுன்னு சொல்கிறீங்க நம்ம எது நல்லதுன்னு சொல்லுவோம் அன்பு தேவடைய பிள்ளையில வேதவசனம் சொல்கிறது இப்படி தேவனுக்கு பயந்த பிள்ளையை நீங்கள் பாருங்கள் அப்போ தான் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வாழ்க்கைய ஓடுவாங்க இல்லாட்டி ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு பக்கம் போனால் வண்டி ஓடாது அவே அது ரொம்ப நல்லது என்று சொல்லுவோம் அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு எது நல்லது எது இன்பமானது என்று கேட்டால் அன்பது வேதவசனம் சொல்கிறது துதித்தலே கத்திரை துதிகள் துதித்தலே இன்பமானது ஏற்றது அன்பானது எடைப்பிள்ளையில் நீங்கள் எஸ்ஐஎவின் புஸ்தகத்தில் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் சாரி நாற்பத்தி மூன்றாம் அதிக இருபத்தி ஓரம் வசனத்தை வாசித்தான் வசனம் என்ன போட்டிருக்கு இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன் இவர்கள் என்னுடைய துதிகளை சொல்லி வருவார்கள் தேவடை பிள்ளைகளே ஆண்டூருக்கு கோடி 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 கோடியான தேவ தூதர்கள் அவரை துதிக்க இருக்கிறார்கள் ஏராளமான பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் இத்தனை கோடிகள் இருக்கும்பொழுது ஆண்டவர் ஏன் நம்மை துதிக்க துதிக்க வைக்க தேவன் விரும்புகிறார் தேவுடை பிள்ளைகளே தேவ தூதர்கள் கேருபீன்கள் அவர்கள் மண்ணில் அல்ல அவர்கள் விண்ணிலை உருவாக்கப்பட்டவர்கள் ஆகவே விண்ணில் அவர்கள் உருவானபடினாலே அவர்களுக்கு வேதனை என்ன தெரியாது நஷ்டம் தெரியாது கஷ்டம் தெரியாது வியாதி தெரியாது துக்கம் தெரியாது துயரம் தெரியாது ஒன்றுமே தெரியாது ஆகவே அவர்கள் துதிப்பது கடமையோடு துதித்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் தேவப்பிள்ளைகளாய் நாம் அப்படியே அல்ல பாடுகள் வேதனை சகிக்கிறோம் வியாதியில் இருக்கிறோம் துக்கத்தில் இருக்கிறோம் தேவன் நம்மை பாபத்தின் படுகொலியிலிருந்து தூக்கி எடுக்கிறார் அவை நமக்கு தான் தெரியும் எது துக்கம் எது அதில் விடுதலை என்றால் என்ன பாவத்தின் படுகொலி என்றால் என்ன தேவன் நம்ம எப்படி பரிசுத்தமாக்கினா தேவன் நம்ம எப்படி அகோரமான கட்டு எழுந்து தேவனை விடுதலை ஆக்கினா நமக்கு தான் தெரியும் அவை நாம் துதிக்கும் பொழுது முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு கத்தரை துதிப்போம் காரணம் என்ன நமக்கு நன்றாய் தெரியும் நாம் ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அன்பு தேவட பிள்ளையிலே ஆகவே தான் வேத வசனம் சொல்லுகிறது கத்தரை துதிப்பது அது இன்பமானது அது ஏற்றது அன்பு தேவடை பிள்ளைகளே அன்று சொல்கிறார் கத்தன் நம்மை அழைத்த அழைப்பே கத்தரை துதிக்க முடியாது ஆகவே ஆண்டவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஆண்டவரை துதிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க தேவனை மைமைப்படுத்துங்க தேவன் அதற்காக உங்களை அழைத்து இருக்கிறான் அதை விற்றாதீங்க அதை நீங்கள் செய்ய 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 உடைய வாழ்க்கையில் தேவன் தன்னுடைய பரிபூர்ண நோக்கத்தை நிறைவேற்றுவதை காண்பீர்கள் தேவடைய மகிமை நீங்கள் காண்பீர்கள் ஆனூர் ஆஸ்வதிப்பார் பரிசுத்த பிதாவே துதித்தலை இன்பம் ஏற்றமானது அவே துதிக்கிற அபிஷேகத்தை அந்த ஆவியை எங்களுக்குள் கற்றிட வேணும் என்று செபிக்கிறோம் பிள்ளைகளை நீங்கள் ஆஸ்வதிங்க துதி நாவினால் கத்த நிரப்புங்க அந்த மகிமையை தாங்க அந்த அபிஷேகத்தை தாங்க அந்த கிருபை தாங்க இன்பமானதை ஏற்றதை நல்லதை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள அனுக்கிற வச்சுங்க ஆண்டு ஏராளமான நல்லது உண்டு ஆனால் தேவ இன்பமும் நல்லதுமானதை ஏற்றதை கத்தர் கொடுக்குறீங்க அதை பெற்றுக்கொள்ளட்டும் ஏசு நாமத்தை ஜெபிக்கிறோம் அன்பான பிதாவே ஆமை காட் பிளஸ் யூ